ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಸದ್ಗುರು ಮಹಾರಾಜ ಕೀ ಜಯ. ಕಲಯೇ ಸುಂದರಾಕಾರಂ ಸದೈಕ ಪ್ರಿಯದರ್ಶನಂ ಅಜ್ಞಾನನಾಶಕಂ ದೇವಂ ಸದ್ಗುರುಂ ಮುರಳೀಧರಂ. ಮುರಳಿ ಮಂಡಿತ ಕರಕವಲಂ ಮುನಿಜನ ಮೋಹನಂ ವ್ಯತ್ಯಸ್ತ ಪಾದಂ ವನಮಾಲಧಾರಿಣಂ ಪ್ರೇಮ ಭಕ್ತ ಮಂಡಲ ನಿತ್ಯ ಕೀರ್ತ
स्थितं श्री प्रेमिकवरदं आश्रयेहं श्री प्रेमिकवरदं आश्रयेहं பிருந்தாவனம் தனில் என் மனமே தோழி பிருந்தாவனம் தனில் என் மனமே பிருந்தாவனம் தனில் என் மனமே தோழி பிருந்தாவனம் தனில் என் மனமே கொஞ்சி கொஞ்சி பாடிடும் குயில் கூட்டமும் கொஞ்சி கொஞ்சி பாடிடும் குயில் கூட்டமும் நெஞ்சில் குடிகொள்ளும் மயில் கூட்டமும் நெஞ்சில் குடிகொள்ளும் மயில் கூட்டமும் பிருந்தாவனம் தனில் என் மனமே தோழி பிருந்தாவனம் தனில் என் மனமே சல சலையில் ரோடும் யமுனை படுகையும் சல சலையில் ரோடும் யமுனை படுகையும் மலைய மாருதத்தில் அசையும் கொடிகளும் மலைய மாருதத்தில் அசையும் கொடிகளும் பிருந்தாவனம் தனில் எல் மனமே தோழி பிருந்தாவனம் தனில் எல் மனமே ராதா பதம் மலைந்த புண்ணிய பூமியும் ராதா பதமலைந்த புண்ணிய பூமியும் காற்றில் மிதந்து வரும் முரளி கானமும் காற்றில் மிதந்து வரும் முரளி கானமும் பிருந்தாவனம் தனில் எல் மனமே தோழி பிருந்தாவனம் தனில் எல் மனமே இந்த ஆச்சரியமான மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தை எப்படி நாம் அனுபவிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருடைய மனதிலாவது வருமானால் உடனே அதற்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னுட்டா, பகவானுடைய குணங்களை கேட்கறதும் பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறதும், திருப்பாவை பாடலாமா திருவெம்பாவை பாடலாமா, பகவானுடைய கோவில்களுக்கு பிராத்தகாலத்திலேயே போய் அந்த ஆராதனத்தில் போய் இந்த ஆராதனத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாமா, நிறைய பாகவத சிரவணம் பண்ணலாமா, நிறைய ராதா கல்யாணங்கள் பண்ணி பார்க்கலாமா என்கின்ற சிந்தனமே ஒரு பக்தனுடைய ஹிருதயத்தில் வரும். இப்படிதானே ஒரு மார்கழி மாதம் ஒரு பக்தனால் கொண்டாடப்படும். அதனால தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்றைய ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். மதி நிறைந்த நன்னாளால், மதி என்றால் என்ன? மதினா சந்திரனையும் மதின்னு சொல்லுவார். வான்மதி அப்படின்னா சந்திரன் அர்த்தம். மதிசூடிய பெம்மானே என்றெல்லாம் பரமேஸ்வரனை பாடுறதை பார்க்குறோம். மதி என்றால் சந்திரன். சந்திரனுக்கும் மனசுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. பகவானுடைய மனசிலிருந்து தான் சந்திரன் உண்டானான் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. சந்திரமா மனசோ ஜாதா அப்படிங்கிறது. அப்போ மனசுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இல்லையா? சந்திரனை கண்டாலே மனசில் ஒரு பரம சந்தோஷம் ஏற்படுறது, பரம ஆனந்தம் ஏற்படுறது. அப்போ மதி என்றால் மனசுக்கும் மதி என்று பெயர். இந்த மதி நிறைந்த அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, யாருடைய மதி நிறைந்த மதி? யாருடைய சித்தம் நிறைந்த சித்தமாக இருக்கு? பகவானை பஜனம் பண்ணுறவனுடைய சித்தம் நிறைந்திருக்கும். பகவானுடைய குணங்களை கேட்குறவனுடைய சித்தம் நிறைந்திருக்கும். பகவானோட அடியார்களோட சங்கம் பண்ணிட்டு இருக்கிறவனுடைய மனசு நிறைஞ்சு போயிடும். ஏன்னா அங்கே சம்சார சிந்தனத்துக்கு இடமே கிடையாது. எங்கே சத்சங்கம் வந்து கொடுத்தோ உங்கள் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் அழகாக சொல்கிறா இந்த விஷயத்தை.
எங்கே சத்சங்கம் இருக்கோ அங்கே குளிர்ச்சி இருக்குது. ஏன்னா அங்கே சம்சார வெக்கையே இல்லை, சம்சார தாபம் இல்லை. அதனால தான் ஆரம்பிக்கிறதையே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாள் நீராட போதுவே போதுமினோ நேரிழையில் சீர்மல்குமாய் பாடி செல்வ சரு மீதாள் கூர்மையில் கொடுதொழினல் நந்த கோபன் குமர ஏறார்ந்த கேள்வி யசோதை இளம் சிங்கம் காபினி செங்கள் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரே தருவார் பாரோ புகழப்படுபாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். பிராத காலத்திலேயே எழுந்துண்டு தீர்த்தமாடி அழகா நெத்தி கெட்டுண்டு துளசி மணி மாலைகள்லாம் போட்டுண்டு ஒரு பாகவதன் கையில் ஜால்ராவை எடுத்துண்டு அப்படியே தாள மேளங்களோடு அவ்வளவு சாதுக்களும் சேர்ந்துண்டு அப்படியே ஒரு நகர சங்கீர்த்தனம் பண்ணினால் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா பாகவதம் சொல்றது அந்த பஜனை உலகத்தையே காப்பாற்றும் அப்படிங்கிறது. வா கத்கதா திரவதே எஸ் சித்தம் ருதத்யபீக்ஷம் ஹசதி க்வசிச்சு விலஜ உத்காயதி நிருத்யதேச்ச மத்பக்தி யுக்தோ புவனம் புனாதி. அப்படி கண்களில் ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு மேனி சிலிர்த்துண்டு உத்தமமான ஒரு சாது அப்படி பஜனை பண்ணுவார் ஆனால் அவருடைய அத்தகைய பகவத் அனுபவம் அவருடைய அத்தகைய ஒரு பகவத் பக்தி இந்த உலகத்தையே காப்பாற்றும். இந்த உலகத்தை மட்டும் இல்லை மூ உலகங்களையும் காப்பாற்றும், புவனத்தையே காப்பாற்றும். அப்படிப்பட்டதல்லவோ, அதுவும் இந்த பாதையை நமக்கு அழகாக போட்டு கொடுத்தவா யாரு அப்படின்னுட்டா பிருந்தாவன கோபிகைகளே. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜகுமாரிகாக சேரூர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயனி அர்ச்சனவிரதம் காத்யாயனி மகாமாயே மகாயோகிநீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம. அந்த கோபிகைகள்லாம் மார்கழி மாசத்துல ஹேமந்த ருத்து அதுல முதல் மாசம் மார்கழி மாசம் அந்த ருத்துல போய் காலம்பர் அந்த மார்கழி முழுக்க குள்ள குளிர யமுனையில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திலேயே இருக்கக்கூடிய காத்யாயினி மந்திர்னு சொல்லக்கூடிய அம்பாளை போய் அவா ஆச்சரியமா அங்கே பூஜை பண்ணுறா. அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா. என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறானா, பலராமனுடைய தம்பி கண்ணனையே எங்களுக்கு பதியாக கொடு. ஊத்துக்காடு வெங்கட சுபையருடைய அழகான ஒரு கீர்த்தனம் ஹலதரானுஜம் பிராப்தும் வயம் ஆகதா அப்படிங்கிறார். அகிலாண்டீஸ்வரி குரு குஹஜனி ஆனந்த ரசபர பிரதாயினி ஹலதரானுஜம் பிராப்தும் வயம் ஆகதா. இந்த கீர்த்தனை பார்த்தா அம்பாள் மேல ஒரு கீர்த்தனை. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இந்த கீர்த்தனை அழகா அப்படி பண்றதே நமக்கு ஒன்று தோணும், அம்பாள் மேல ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார், அம்பாளை பத்தியே தான் இந்த கீர்த்தனை முழுக்க இருக்குமோன்னு தோணும். இந்த கீர்த்தனத்தில் இருக்கிற சரணங்கள்லாம் பார்த்துட்டா எல்லாம் கிருஷ்ணனையே வர்ணிக்கிற சரணங்கள். கோபிகைகள்னா பாடுறா, அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, அம்பாள்கிட்ட போய் அவளை அவளுடைய நாமத்தை சொல்றா, அகிலாண்டேஸ்வரி குருகுக ஜனனி அப்படின்னு சொல்றா. அவளுடைய நாமங்களை சொல்லி அழகாக ஒரு கீர்த்தனை பண்ணிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறானா, அந்த கிருஷ்ணனை எங்களுக்கு பத்தியாக கொடுத்துடும். யார் நவநீத சோரனோ, யார் வந்து பிருந்தாவன விஹாரியோ, யார் வேணுகானம் பண்ணுறவனோ, யார் பலராமனுடைய சோதரனோ, யார் யமுனா தீரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாளோ, யோர் யார் கோவர்தனகிரிதாரியோ, எவன் ஜலதர ஷியாமனோ அந்த கிருஷ்ணன் எங்களுக்கு பத்தியாக வரட்டும் அப்படின்னு ஒரே ஒரு நாம அவளே அம்பாள் மேலே அகிலாண்டேஸ்வரி குருகுஹ ஜனனி ஆனந்த வரப்பிரதாயினி. ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பிராத காலத்தில் எழுந்துண்டு அந்த கோபிகைகள்லாம் யமுனா ஜலத்தில் போய் குள்ள குளிர நீராடி கிருஷ்ணானுபவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இல்லையா. அப்போ மார்கழி மாதங்கிறது எதற்குங்கிறது நன்னா தெரிஞ்சு போயிடுத்து. பூர்ணமான கிருஷ்ணானுபவத்துக்காக நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிறதே நீராட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு நதியில் போய் அவர்கள்லாம் ஸ்நானம் பண்ணினா அப்படிங்கிற ஒரு நீராட்டல்னு மட்டும் எடுத்துக்கப்படாது. யமுனா நதிக்கே கிருஷ்ணா நதினு ஒரு பேர் உண்டு. ஏன்னா கிருஷ்ணனும் கிருஷ்ணவர்ணம், யமுனாவும் கிருஷ்ணவர்ணம். யமுனை நதியும் கண்ணன் நீராடி 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 அதுவும் நல்லா கருப்பாக போயிடுத்து, ஷியாமலவர்ணமாக போயிடுத்து. அதனால் கண்ணனும் கிருஷ்ணன், யமுனாவும் கிருஷ்ணா, கோபிகைகளுக்கும் கிருஷ்ணான்னு ஒரு பேர் உண்டு. ஒரு ஸ்திரீய கிருஷ்ணான்னு கூப்பிடலாம் சம்ஸ்கிருதத்தில் சம்போதன பதம்.
அப்படி பாட்டுட்டா இவாளும் கிருஷ்ணா, யமுனையும் கிருஷ்ணா, அவனும் கிருஷ்ணன். அப்போது நாலு பேர் கேட்க என்ன சொல்லிப்பா இந்த குமாரிகள்லாம், இந்த செல்வச் சிறுமியர்கள்லாம் என்ன சொல்லிப்பானா, கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் பண்ண போகிறோன்னு சொல்லிப்பா. அப்போ அவளுக்குள்ள ரகசியமாக என்ன பேசிப்பானா, கிருஷ்ண நதியில் ஸ்நானம் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இந்த கோபிகைகள்லாம் பிராத்தகாலத்தில் எழுந்துண்டு யமுனையில் போய் ஸ்நானம் பண்ண போகிறா இல்லையா, அந்த விடிகாலம் இந்த குழந்தைகள்லாம் தனியாக ஸ்நானம் பண்ண போகிறதுனால அவர்களுக்கு துணையாக யார் போகிறான்னா கண்ணனே போகிறானா. அதாவது விரதத்தை எந்த பலனை உத்தேசித்து பண்ணுறாளோ அந்த பலனே வந்து விரதத்தை இங்கே நடத்தி கொடுக்குறது, அதுதான் ஆச்சரியம் இல்லையா. அதனாலே கிருஷ்ணானுபவத்துக்காக தான் இந்த விரதமே. அதனால தான் கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இந்த விரதத்துக்கு முக்கியமான ஒரு அங்கம் எது அப்படின்னுட்டா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம். வாய் நிறைய நாமம் இருந்ததானால் ஹிருதயம் நிறைய பிரேமை வந்துவிடும். அந்த பிரேமை இருக்கிறவனுடைய ஹிருதயம் என்னவாக இருக்கும்னா பிருந்தாவனமாக இருக்கும். அத்தனை பிரேம ஹிருதயத்தில் வந்து கொடுத்தானால் அந்த ஹிருதயம் எப்படி இருக்கும்னா பிருந்தாவனமே உன்வனமே, பிருந்தாவனமே உன்வனமே, லீலைகள் நடந்திடும் தினம் தினமே, லீலைகள் நடந்திடும் தினம் தினமே, குருவில் அருளால் வளர்ந்திடுமே, குருவில் அருளால் வளர்ந்திடுமே, ஒரு நாள் அவனிடம் உண்டிடுமே, ஒரு நாள் அவனிடமே, பிருந்தாவனமே உன்வனமே, லீலைகள் நடந்திடும் தினம் தினமே. நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ரொம்ப அழகான ஒரு நாமாவளி. சகஜமாக ஒரு நாலு வரியில் நம்ம குருநாதர் பிருந்தாவன ரகசியத்தை கொடுத்துட்டார். பிருந்தாவனம்ங்கிறது ஒரு பூமி இல்லை, அதாவது ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் இல்லை, அது பிரேம பூமி. எங்கே இருக்குன்னா பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கு. அவ்வளவு உத்தமமான பிரேம பக்தர்களுடைய ஹிருதயத்தையும் ஒன்று சேர்த்துட்டா அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்தா அதுக்கு தான் பிருந்தாவனம்னு பேர். அங்கே யமுனை பிரவகிக்கிறது. எந்த யமுனை பிரவகிக்கிறது? ஏதோ சாதாரண ஜலம் இல்லை, பாவங்கள் தான் யமுனை. அதுதான் சல சலன் பிரவகிக்கிறது. அத்தனை கிருஷ்ண பக்தர்களுடைய ஹிருதயமும் அதில் பொங்கி பிரவகிக்கிற பாவங்களும் தான் யமுனை. அதனால தான் தூய பெருநீர் யமுனை துறைவனே அப்படின்னு நாச்சியார் அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அந்த யமுனையுடைய தூய்மைங்கிறது என்ன அப்படின்னு விட்டால் அதில் இருக்கிற பாவம் ஸ்வச்சமான கிருஷ்ண அனுராகம். அந்த அனுராகமே அப்படி அழகாக பிரவகிச்சுண்டு வர்றதுனால அதுதான் யமுனை. கோவர்தனம்னு ஒரு மலை இருக்கே பிருந்தாவனத்தில், ஏன்னா அதுதான் சாதாரண கல்லாலான மலைன்னு நினச்சிக்க வேண்டாம். உத்தம கிருஷ்ண பக்தனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்னா கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக நிற்கும். மலைகள்லாம் அச்சலம்னு பேர் மலைக்கு. அச்சலம்னா ஆடாதது அசையாதது. அதை போல் உத்தம கிருஷ்ண பக்தனுடைய ஹிருதயமும் கோவர்தனத்தை போல் அச்சலமாக இருக்கும். அங்கே நிறைய புல்வெளிகள்லாம் இருக்குது பிருந்தாவனத்தில். அது என்ன அப்படின்னு விட்டால் ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு ஏற்படக்கூடிய ரோமாஞ்சனம் தான் அந்த புல்வெளிகள்லாம். அப்படி உத்தமமான ஒரு பிரேம பக்தியோடு கூடின ஒரு பக்தனுடைய ஹிருதயத்தில் பகவான் என்ன பண்ணுறான்னா லீலைகள் பண்ணிகிட்டே இருக்கான். பகவான் பிருந்தாவனத்தில் பண்ணின லீலைகள் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி கிடையாது, இன்றைக்கும் நடக்கிறது என்றைக்கும் நடக்க போகிறது. எங்கேயாவது ஒரு பக்தனுடைய ஹிருதயம் அந்த பிரேமையில் அப்படியே திரகிக்குமானால் அந்த பக்திக்கு தக்க பகவான் லீலைகள் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு பிருந்தாவனமாக தான் எல்லாமே தெரியும். அழகான ஒரு பட்சி பறக்கிறது, அழகான ஒரு சோலை தெரியறது, அழகான ஒரு குளம் தெரியறது. ஒரு உத்தம கிருஷ்ண பக்தன் அது ஏதோ ஒரு இடம்னு பார்க்க மாட்டான், ஆஹா பிருந்தாவனமோ அப்படின்னு ஒரு தியானத்தில் உட்காந்துடுவான். அது யமுனையாக தான் தெரியும், அது பிருந்தாவனமாக தான் தெரியும். ரெண்டு மான்கள் ஓடித்து ஒரு மயில் ஆடித்தினா ஆசைந்தாடும் மயில் ஒன்று காணும் நம் அழகன் வந்தார் எங்கே சொல்வது போல் தோன்றும் ஆசைந்தாடும் மயில் ஒன்று காணும் இசையாரும் குழல் கொண்டு வந்தார் இந்த ஈரேடு உலகிற்கும் இன்ப நிலை தந்த திசை தோறும் நிறைவாக. ஆச்சரியமா ஊத்துக்காடு வெங்கடக்கவியோட ஒரு கீர்த்தனம், எங்கும் நிறைஞ்சிருக்கு வேணுகானம். வேணுகானம் கேட்கறது, வேணுகானம் கேட்டால் மான்கள் ஆடுறது, மான்கள் ஓடுறது, மயில்கள் ஆடுறது, குயில்கள் பாடுறது, பிருந்தாவனமே அப்படிதான் இருக்குன்னு வர்ணிக்கப்படுறது ஸ்ரீ பாகவதத்தில். ஒரு மயிலை பார்த்தாலும் ஒரு குயில் கூவினாலும் உத்தம கிருஷ்ண பக்தன் கோபாலன் இருக்கானோ என் பிரபு இருக்கானோ
இங்கே தான் ஸ்ரீ ராதாதேவி இருக்காளோ, இதுதான் பிருந்தாவனமோ அப்படின்னு அவன் அதில் அந்த தியானத்தில் உட்காந்துடுவான். பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினானிச்ச வீக்ஷாசீத் உத்தமா பிரீத்தி ராம மாதவயோர் நிருப. பிருந்தாவனத்தையோ கோவர்தனத்தையோ யமுனையோ பார்க்கறதே ஒரு கிருஷ்ண பக்தன் சந்தோஷப்பட்டாங்கிறது இருக்கட்டும், பகவானுக்கே அவ்வளோ சந்தோஷம். வீக்ஷாசீத் உத்தமா பிரீத்தி ராம மாதவயோர் நிருப. பகவானும் பலராமனும் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறா பிருந்தாவனத்தில். பிருந்தாவனத்தில் கோவர்தனத்தை காண்பிக்கிறான் பகவான். அண்ணா பலராமண்ணா, அந்த கோவர்தனத்தை பார்த்தேளா, அந்த யமுனையை பார்த்தேளா, இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற புல்வெளிகளை பார்த்தேளா, இந்த மயில்களை பார்த்தேளா, அந்த கோயில்களை பார்த்தே, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு பகவானே ஆனந்தப்படுறான், பகவானே சந்தோஷப்படுறான். கோபர்களும் கோபிகைகளும் எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான், நான் பகவானை ரசிக்கிறதுக்கு மட்டுமே அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால தான் பகவான் மதுரையில் பிறந்த பொழுதிலும் எப்பேற்பட்டவன் பிறந்தான் இல்லையா, எப்பேற்பட்ட பரஞ்சோதி வந்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்கு. இந்த குழந்தை பிறக்கிறதே சதுர்புஜத்தை காண்பிச்சுட்டு பிறந்தது, தேவகியும் வசுதேவரும் கைகுவிச்சென்று ரூபம் எத்த பிராகுர வியக்தமாத்தியம் பிரம்மஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்யாத்ம தீபக. எப்பேற்பட்ட பரஞ்சோதி வந்து இங்கே பிறந்திருக்கு, பரமாத்மஸ்வரூபம் வந்து இங்கே பிறந்திருக்கு, சச்சிதானந்த வஸ்து வந்து பிறந்திருக்குன்னு கைகுவிச்சுண்டு தேவகியும் வசுதேவரும் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறா. பகவான் பார்த்தான், இந்த ஸ்தோத்திரத்தை வைகுண்டத்துலேயும் பண்ணுறா, இந்த ஸ்தோத்திரத்தில் பார்க்கடல்லையும் பண்ணுறா, இந்த ஸ்தோத்திரத்தை தேவலோகத்துலேயும் பண்ணுறா, நான் எங்கே போனாலும் இந்த ஸ்தோத்திரம் தான் பண்ணுறா. சஹசிரசீருஷா பூருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவா. எல்லாரும் நிறையா கேட்டாச்சு, நிறைய நாமாவளி கேட்கணும்னு ஆசையாக இருக்கான். ஜாரஜோர சிகாமணி திருட்டு பயலே அப்படின்னு ஒரு கோபி காதை பிடிச்சு அப்படி திருகி எங்காத்துல வந்து வெண்ண திருடுறியா நீ அப்படின்னா அதுக்கு ஆசையா இருக்கான். நான் நிறைய ஸ்தோத்திரத்தை வாங்கிண்டா எடுத்து, நிறைய எங்க போனாலும் பூர்ண கும்பம், எங்க போனாலும் இதே வேத வாக்கியம், எங்க பார்த்தாலும் வேதாந்த பரமான ஸ்துதி. யாராவது வந்து நம்மளை இப்படிலாம் கொஞ்ச மாட்டாளா, படவா பயல திருட்டு பயல அப்படின்னு யாரு கொஞ்சுவானா, உரிமையோட ஒரு கோபி தான் கொஞ்சுவோம். அந்த ஊர் கோபவசங்கள்லாம் என்ன பண்ணுவானா, கிருஷ்ணனை நன்னா குனியை வச்சு பச்சை குதிரை தாண்டி விளையாடுவான். பரபிரம்மங்கிறதெல்லாம் மறந்து போயிடும், பரபிரம்மம்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு தெரியலேங்கிறது இருக்கட்டும், ஊத்துக்காடு வெங்கடகவி அழகா சொல்றார், இவனுக்கே மறந்து போயிடுதே, இவனுக்கே மறந்து போயிடுதே இந்த விஷயம் எல்லாம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னுட்டா, பூர்வ அவதாரங்கள்ல என்னென்ன என்னென்னலாம் பகவான் ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாலோ, சங்குடு சாருங்கமும் கூடை கமண்டலமும் கோதரி கோதண்டமும் இங்கு இவை ஆகாதென ஆச்சரியமா சொல்லிட்டு வர்றார். நினைத்தாலும் ஒரு சுகமே. பூர்வ அவதாரத்தில் என்னென்னலாம் கையில் வச்சுருந்தானோ, சங்கு சக்கரம் குடை கமண்டலம் கோடரி கோதண்டம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி யமுனைக்கு அந்தண்ட தூக்கி எரிஞ்சுட்டு வெறும் ஒரு அழகான கஸ்தூரி திலங்கமும் மான்மத திலகமும் அழகான ஒரு வேணுவையும் கையில் வச்சுட்டு இங்கே வந்துட்டானா பிருந்தாவனத்துக்கு. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவா கண்ணன்னு எப்போ ஒத்துப்பானா, இப்படி பார்த்தா தான் ஒத்துப்பாளாம். அழகான மயில்பிலி திருவங்கி லலிதாகாரமான உடம்ப மூன்று வளைவாக விளைச்சிண்டு கால்களை அப்படி மாற்றி வச்சுட்டு ஒரு வேணுகானம் பண்ணிட்டு இப்படி இருக்கிற கோபாலம் தான் அவளுக்கு வேணும். அப்படி சங்கு சக்கரம் வச்சுருக்கிற யாராவது ஒரு சுவாமியை பார்த்தா பெருமாள்னு கண்ணத்தில் போட்டுட்டு போயிடுவாளே தவிர கோபாலன்னு விளையாடுவாளோ, கண்ணத்தை கிளி பார்ப்பாளோ. ஒரு கோபி கண்ணனை பார்த்தீங்க வாடா அப்படிங்கிறா, கண்ணன் ஓடி வரான், மாமி நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, இத்தனையும் ஒரு வெண்ணைக்காக அவன் படுற பாடு. அவ சொல்றா, களபகதிம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, களபகதிம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, தவ கர்ணோச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, களபகதிம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, தவ கர்ணோச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி மூதம் தேயி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா, பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி மூதம் தேயி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன பாடுபடுத்துறா பத்தியுள்ள அந்த கோபிகைகள்லாம், பரவஸ்துங்கிறது தான் மறந்தே போயிடுத்தே. புரந்தரதாசர் சொல்கிறார், இவன் தானே பரவாசுதேவன், இவன் தானே அந்த அப்பிரமேயன், இவன் தானே அந்த அமித பராக்கிரமன். ஆனால் இங்கே என்ன எடுத்தனா, யசோதா ஆற்ற குழந்தையாக போயிட்டே போயிட்டானேங்கிறார். பரம பூரூஷண பரவாசுதேவன்,
பரம பூருஷன பரவசு தேவன புரந்தர விடலன அடிசிதழ சோதே புரந்தர விடலன அடிசிதழ ஜகத்தையே உத்தாரணம் பண்ண வந்த அந்த பரவஸ்து பரமபுருஷன பரவாசுதேவன புரந்தர விடலன அனோரணீயன மகதோமகீயன அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியம். அணுவுக்கும் அணுவா இருக்கிறவன், பிருகத்துக்கும் பிருகத்தா இருக்கிறவன், அதெல்லாம் அவனுக்கே ஞாபகம் இல்லையே, அவனே மறந்து போயிட்டான். ஏன்னா சர்வேஸ்வரன்கிற பௌஷில இவனுக்கு இவாளோட பழக முடியாது. இந்த கோப கோபிகைகளோட கோப கோபிகைகள் ஏன், அந்த மாடு கன்றுகள் கூட இவனுடைய வேணுகானத்தை கேட்டு அதுகள்லாம் மெய்சிலிருத்துண்டு நிற்கும், அதுகள்லாம் காதை தூக்கிண்டு நிற்கும். அந்த கன்று குட்டிகள் கூட அம்மா கிட்டக்க பால் குடிக்கிறத மறந்துட்டு கடைவாய் வழி பால் சோற இவனுடைய வேணுகானத்தை அப்படி கேட்டுண்டு எழுதின சித்திரம் போல நிற்கிறது அப்படின்லாம் பெரியாழ்வார் வர்ணிச்சுட்டு வர்றார் அப்படின்னு விட்டா. இந்த ஊரில் பிருந்தாவனத்தில் இருக்கிற ஒரு புல் எறும்பாதி ஒன்றின்றியேன்னு ஆழ்வார் சொல்லுவாரே, அதுகளுக்கு கூட கிருஷ்ண பிரேமம் உண்டு. அப்போ இந்த ஊரை விடுவானா பகவான்? அதனால் சங்கு சக்கரம் குடை கமண்டலு கோடரி கோதண்டம்னு எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டான் பகவான். இந்த ஊரில் மகிமையை காண்பிக்கிறதுக்கான ஊர் இல்லை, இது பிரேமையை கொட்டுறதுக்கான ஊர், அந்த பிரேமையை குடிக்கிறதுக்கான ஊர். அதனால் இந்த இடத்துல ஒரு கோபி சொல்கிறா, நடந்து வா. எப்படி நடந்து வரணும் மாமி? யானை மாதிரி நடந்து வாடா. களபகதிம் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. களபகத்தினா யானகதி, அதை தான் தியாகராஜரும் சாமஜ வரகமனான்னு பாடினார். சாமஜம்னா யானை, அதுலேயும் வர உயர்ந்த ஜாதி யானை. அந்த ஜாத்தியான யானை நட நடக்குமே அந்த கஜகமனத்தில் நடந்து வருவான் நாம் பிரபு. ராஜகோபாலன் மேலே பாடின கீர்த்தனம், மன்னார்குடி ராஜகோபாலன் மேலே பாடின கீர்த்தனம். அந்த கோபி சொல்கிறா, வெறும் யானை மாதிரி நடந்து வந்தால் போகாது, தவ கருணூச்சலைய உன்னுடைய காதை மட்டும் ஆட்டி காண்பிப்பார்களாம். காட்டி காண்பிப்பானா? இத்தனையும் எதுக்குண்ணா? ஒரு பிடி நவநீதத்துக்கு. நம்ம சத்குருநாதர் சொல்கிறார், இவனுடைய நவநீத நாட்டியத்தை பார்த்தேளோ. நவநீத நாட்டியம் அப்படின்னு ஒரு நாட்டியம் உண்டு, அப்படி ஒரு கிருஷ்ணனே உண்டு. நவநீத நாட்டியம் பண்ணக்கூடிய கோபாலன் ஒரு காலை ஊனி, ஒரு காலை அப்படி மேலே தூக்கி, ஒரு கையில் அப்படி நவநீத்தத்தை வச்சுட்டு, ஒரு கையை அப்படி வச்சுன்னு இருக்கக்கூடிய நவநீத நாட்டியம் பண்ணக்கூடிய கோபாலன் இன்றைக்கும் பல கிரகங்களில் பல பெரியவா பூஜை பண்ணி அந்த நவநீத நாட்டியம் பண்ணுற கோபாலன் இருக்கான். ரொம்ப பெரியவா ஆழத்துலலாம் இருக்குது அந்த சுவாமி இருக்கார். அப்படி ஒரு அவசரம், கண்ணனுக்கு இருக்கிற பல அவசரங்களில் அது ஒரு அவசரம். அப்படி ஒரு போஸ் அவனுக்கு தான் எண்ணற்ற போஸஸ். அதில் இது ஒரு ஒண்டர்ஃபுல் போஸ். இது என்னன்னா, நவநீதத்தை பார்த்த உடனே வந்த ஒரு சந்தோஷம், அந்த வெண்ணை திரண்டு வந்திருக்கு. யாரோ ஒரு கோபி வெண்ணை கடைஞ்சிருக்கா, அந்த வெண்ணை திரண்டு வந்து கொடுத்து அதை பார்த்தாலே கால்கள் ஆளாய் பறக்கும்ங்கிறார் குருநாதர். நவநீதம் நவநீதம் தேவாய் பாடும் வெண்ணிரு குவிடத்தையே கண்கள் தேடும் பாதங்களை பார்த்து பதங்கள் ஆளாய் பறக்கும் நவநீத நாட்டியம் செய்கின்றான் கண்ணன் நட்டு வாங்கம் செய்ய யார் வாரி நவநீத நாட்டியம் செய்கின்றான் கண்ணன் கண்ணன். ஒரு நாட்டியம் பண்ணக்கூடியவருக்கு கையும் அசையணும் காலும் அசையணும், அவருடைய முகத்தில் பாவங்கள் ஆச்சரியமாக பிரகாசிக்கணும், இவ்வளவும் இருந்தால் தானே நாட்டியம்னு பேர். அப்படி கண்ணன் பண்ணக்கூடிய ஒரு நவநீத நாட்டியம், தாத்தை தாத்தை தாத்தாய் அந்த கால்கள் தானே ஆளாய் பறக்கிறது அந்த நவநீதத்தை, அந்த வெண்ணையை பார்த்த சந்தோஷத்தில். இதுக்கு நிருத்தியம்னு பேர். கால்களால் பண்ணினா நிருத்தியம்னு பேர், முகத்தால் காண்பிச்சா அதுக்கு பாவம்னு பேர். கால்கள் தாளத்துக்கு ஆடணும், முகத்தில் பாவங்கள் தெரியணும், நவரசமும் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே இதுக்கு நாட்டியம்னு பேர். நவரசமும் கண்ணனுடைய நவநீத நாட்டியத்தில் இருக்கான். எங்கேனா, பானையிலே வெண்ணெய் இல்லாவிட்டால் சோகம். ரொம்ப ஆசையாக ஒரு கோபியுடைய கிரகத்துக்குள்ளே போய் அந்த பானையில் வெண்ணெய் இல்லைன்னுட்டா கண்ணனுடைய முகம் வாடி போயிடுறதான், அதனால் கண்ணனுடைய முகத்தில் சோகரசம் தெரியறது. வெண்ணெய் இருக்கும் இடத்தை கண்டு விட்டால் ஆனந்தம். வெண்ணெய் இருக்கிற இடத்த பார்த்துட்டா அப்படி ஒரு பார்வை பார்ப்பான ஃப்ரெண்ட்ஸை. என்னென்னா, பாலசிம்ஹாவலோகனம்ங்கிறது பாகவதம். ஒரு சின்ன சிங்கம் அப்படி ஒரு இறையை எடுத்துட்டு அப்படி கம்பீரமாக ஒரு பார்வையை பார்க்குமா, அதை போல் அந்த வெண்ணெயை எடுத்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பானா ஸ்டைலாக.
அடுத்தது சொல்றார், வெண்ணையை கையில் எடுத்து விட்டால் காம்பீரியம். பத்தியா, எடுத்துட்டேன் பத்தியா அப்படிங்கிற ஒரு காம்பீரியம். சோகம் சொல்லிட்டார், ஆனந்தம் சொல்லிட்டார், காம்பீரியம் சொல்லிட்டார், பயம் வரணுமே. மாமி வரும் சப்தம் கேட்டால் பயம். அந்த கோபி வீட்டுக்குள்ள வந்துவிட்டாள்னா ஐயோ அவள் அவகிட்ட நம்ம மாட்டினுட்டோம் போல இருக்கேன்னு ஒரு பயத்தோட ஒரு பார்வை பார்ப்பான். அள்ளி கொடுக்கும் போது வாத்சல்யம். தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் அந்த வெண்ணையை அள்ளி கொடுக்கறதே வாத்சல்யத்தோட அள்ளி கொடுப்பான். மந்தி கும்பங்கிடும் போது ஹாஸ்யம். அந்த கூட்டத்தில் ஒரு குரங்கும் உண்டா, அந்த குரங்குக்கும் கொஞ்சம் வெண்ணையை கொடுப்பானா. இந்த கோஷ்டியில் ஒரு குரங்கு உண்டு இந்த வெண்ணை திருட்டு கோஷ்டியில். அடுத்தது சொல்றார், நாற்றம் எடுக்கும் வெண்ணையை கழ்டாலோரோத்ரம். கொஞ்சம் நாத்தம் அடிக்கிற வெண்ணையா இருந்து கொடுத்தானால் போயும் போயும் இந்த வெண்ணையா வச்சிருக்கா அப்படின்னு ஒரு கோபத்தோடு ஒரு பார்வை பார்ப்பானா. ராதைக்கு தனியே எடுத்து வைத்தால் ஸ்ருங்காரம். அந்த வெண்ணையை கொஞ்சம் ராதைக்குன்னு எடுத்து வச்சுக்கிறதே ஸ்ருங்காரம். இவ்வளவு பாவங்களையும் சொல்லிட்டு கடைசியில் சாந்தம் சொல்லணும் இல்லையா. இத்தனையும் செய்துவிட்டு யசோதை முன் சாந்தம். இவ்வளவையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத குழந்தை போல யசோதை கிட்டக்க கை கட்டின்னு ரொம்ப சமத்தான். இவனை போல ஒரு கட்டி சமத்து இல்லையா. அப்படி போய் யசோதை முன்னாடி நிற்பான் சாந்தமாக. சாந்தமாக நிற்கிறானா என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய படையே பின்னாடி வர இருக்குன்னு அர்த்தம். ஒரு அமைதிக்கு அப்புறம் ஒரு புயல் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ கோபிகைகளும் புகார் சொல்ல வரப்போகிறதா, ஏ சோதே அப்படின்னு வந்து அவ்வளோ பேரும் வந்து புகார் சொல்ல வரப்போகிறா. இந்த வேடிக்கை தினமும் வாடிக்கையாக எடுத்து இல்லையா. ஆனால் ஒன்று இதில் ஆனந்தம், இதுதான் பிரம்மானந்தம்ங்கிறார். கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலா சுக்கரங்கிற பெரியவர் சொல்கிறார், கண்ணன் வெண்ணை திருட போகிறான், நம்மளாம் அதை சிரவணம் பண்ணலாம்னு சொல்லலை, அதை சிந்தனம் பண்ணலாம்னு சொல்லலை, நாம்களும் சேர்ந்து வெண்ணை திருட போகலாம் வாங்கோங்கிறார். வயம் து யசோதா சிசு கதா சுதா சிந்துஷு லீலையாமஹா அப்படின்னார். நம்மளும் அவனோட சேர்ந்து லீலை பண்ணலாம் வாங்குவோன்னர். இதுதானே பிரம்மானுபவம். கண்ணை மூடின்னு மனசடுக்கி இந்திரியங்களை ஒடுக்கி மனசை கொண்டு ஏதோ பரபிரம்மத்தில் ஒடுக்கிறா ஞானிகள்னா அதே ஆனந்தத்தை தான் நீலமேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, யமுனாதீர விகாரியா, கோகுல சந்திரனா இவன் பண்ணக்கூடிய லீலைகளோட நம்ம சித்தம் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறது, இது பிரம்மானுபவம் இல்லையா. இதுதானே பிரம்மானுபவம். அதனால இந்த ஆச்சரியமான இந்த அனுபவம் இன்னும் வரக்கூடிய இன்னும் ரெண்டு வாரங்கள் இன்னும் தொடரப்போகிறது. பிருந்தாவனம் பரப்பர, நம்ம சித்தம் பிருந்தாவனத்திலேயே பறக்கட்டும், பிருந்தாவனத்திலேயே திளைக்கட்டும். இந்த மார்கழியில் இப்படி ஒரு கிருஷ்ணானுபவம் சத்குருநாதர் கிருப்பையால் நமக்கு ஆச்சரியமாக ஏற்பட்டிருக்கு. சத்குரு மகாராஜ் கீ ஜெய்.
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே